Hi guys, welcome back to NB's vlog. எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் பெங்களூர் வந்திருந்தேன். அந்த விளாக் பாத்துருப்பீங்க நீங்க. அதான் சார், இப்ப பெங்களூர்ல இருந்து நந்தி ஹில்ஸ் கிளம்புறேன் நானு. லோக்கல் கைடு ஒருத்தர் வேணும் இல்ல, அதனால இங்க லோக்கல் கை ஒருத்தர் இருக்காப்ல நம்ம ஃப்ரெண்டு சார். நம்ம சென்னை ஐடி கம்பெனி அறி மாதிரி இங்க பெங்களூர் ஐடி கம்பெனி சரண் இவரு. ஹாய் கைஸ், பாத்தீங்கன்னா இப்போ வந்து நந்தி ஹில்ஸ் போயிட்டு இருக்கோம். பெங்களூர்ல இருந்து வெளியே வரதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வித் மை கேர்ள் ஃப்ரெண்ட். வித் மை கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ளூ. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ அப்படியே போயிட்டு போகிறவில்லை என்னெல்லாம் இருக்கும் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ம், வியூ பாயிண்ட் ஒவ்வொன்றா நின்று நின்று பார்ப்போம். நந்தி ஹில்ஸ் மேலே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். போகிற வழியில் பசிக்குது, ஃபஸ்ட்டு எங்கேயாவது நின்று சாப்பிடுவோம். யாரா இவன் டேமேஜாக இருக்கா சார்? டைம் என்ன சார்? வாங்க, நம்ம வீடியோ சொல்லிட்டோம். வெஜிடேரியனோ ஒன்லி நான்வெஜ் ஆரம்பிக்கலாங்களா? பெங்களூர் சிட்டியை பற்றி பேசியே ஆகணும். லிட்ரலாக நம்ம சென்னை ஓஎம்ஆர் மாதிரி இருக்குங்க எல்லாம். இப்போ நாங்கள் நந்தி ஹில்ஸ் வந்துட்டு இருந்த ரூட் வந்து சென்னை அம்பத்தூர் பைபாஸ்ல தான் இருந்தது. லெஃப்ட் சைட் ஃபுல் ஐடி கம்பெனி, எல்லாமே அப்படியே இருந்தது. செம்ம சில்லா இருந்தது வந்த ரோடு எல்லாமே. டிராஃபிக் குறையே சொல்ல முடியாது அளவுக்கு லைனா நிக்குது. ஆனா மூவிங் டிராஃபிக் எதுவுமே அப்படியே நின்றுகிட்டே சாலிடா இல்ல, எல்லாமே அப்படியே மூவிங்லயே இருக்கு. ரோடு சீரியஸ் அப்படி மெயின்டைன் பண்றாங்க சிட்டியை. ஆனா எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. பெங்களூர் எவ்வளவு ஹைட்ரா நம்ம சென்னையை விட? 2000 feet ஹைட்டா சென்னையை விட பெங்களூர். இங்க வந்து ஃபர்ஸ்ட் கியர்ல போகும்போதே தூக்கிக்கிட்டே போற மாதிரியே இருக்கு. ஹில்ஸ்ல ஓடுற மாதிரி தான் இருக்கு பெங்களூரே. இந்த டோட்டல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸே வேற. இப்ப நாங்க ஹில்ஸ் வேற ஏற போறோம். பெங்களூரே ஹில்ஸ் மாதிரி தான் இருந்தது. இதுல ஹில்ஸ் ஏறது எப்படி இருக்க போகுதுன்னு வேற தெரியல. இப்படி காமிக்கிறேன் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இது நந்தி ஹில்ஸ் போற ரோடு. இது செம்ம ஸ்மூத்தா இருக்கு. அப்படியே கார் அப்படியே கப்பல் மாதிரி மிதந்துகிட்டே போகுது. ஆனா நம்ம ஊர்ல ஸ்பீட் பிரேக்கருக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. இங்க வந்து ஸ்பீட் பிரேக்கருக்கு பெயிண்ட் எல்லாம் கிடையாது. வரியா ஸ்பீடா வரியா உழுது சாவுடான்ற மாதிரி அப்படியே ஸ்பீட் பிரேக்கர் வரதே தெரிய மாட்டேங்குது. பெங்களூர் சிட்டியை பத்தி இன்னொன்னு சொல்லியே ஆகணும். நம்ம ஊர்ல வந்து சின்ன சின்ன கடைக்கு தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்திலயும் நேமிங் போட்டிருப்பாங்க. ஆனா இங்க வந்து பெரிய பெரிய ஐடி பார்க்ஸ், ஒரு ஹுண்டாய் ஷோரூம் கூட கன்னடா அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டுத்திலயுமே இருக்கு. இங்க ரோடு கொஞ்சம் ஒஸ்டா இருக்குங்க. இந்த ரோடையும் காமிக்கிறேன். அதை காமிச்சு இதை காமிக்கலன்னா தப்பா போயிடும்ல. இது ரெனோவேஷன் போயிட்டு இருக்க போல இருக்கு ரோடு, ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஆஸ் எ சிவில் இன்ஜினியர் நான் சொல்றேன், இந்த ரோடு இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்பயாவது சொல்றேன்ல, ஏய் நான் சிவில் இன்ஜினியர்ல அட்டபுக்கு. இவனும் தோ ஹோட்டல் வந்துரும், தோ ஹோட்டல் வந்துரும், சாப்பிடலாண்டா சாப்பிடலாண்டான்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் நாங்க பெங்களூர்ல இருந்து இங்கேயே வந்துட்டோம். சாப்பிடும் போது விளாக் இன்ட்ரோ கொடுத்துட்டு பேசிக்கலாம். நானும் பாக்குறேன், பசி உயிர் போகுதுங்க. சொத்த போட மாட்டேங்கிறாங்க ஹோட்டலு. நான் வந்ததுல பாரு, ஒரு ஹோட்டல எனக்கு கண்ணுக்கு தெரியல. இதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் வந்தது, அதை காமிச்சு சாப்பிடுறியான்னு கேட்டான். நான் நல்லா நம்ம ஊர் ஸ்டைல பிரியாணி ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. நாக்கு செத்து போன மாதிரி இருக்கு. சிங்காரா கார்டனியா வெளில இருந்து பாக்கவே ரெஸ்டாரண்ட் போச்சு பங்களா இருக்கு. அப்படிலாம் இல்ல, அட்டு கார்டனு ஏசி நாட் ஏசி வேற போட்டிருக்காங்க. எவ்வளவு தீட்ட போறாங்கன்னு தெரியல, உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். ஆமா, வெளில வரும்போது வெறும் கையெழுத்தானே கூட்டிட்டு வருவேன். வாங்க உள்ள போலாம். ஆப்போசிட்ல உட்காந்துக்கிறியா? சரி, நாங்கள் உள்ள ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்னு பார்த்தா உள்ள வந்தா இந்த ஹட்டுல வந்து உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பொக்கு அடிச்சு அப்படியே. அதுவும்
உடல் நலத்திற்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு விளைவிக்கும். நோ ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நோ ஸ்மோக்கிங் சாரி ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதெல்லாம் பண்றது இல்லை. ஆமா அதெல்லாம் பண்றது இல்லை. வேற என்ன? சாப்பிடுவோம், சாப்பிடுவோம், டிராவல் பண்ணுவோம், தூங்குவோம். ஆனா என்ன, அப்பப்ப டிராவல் பண்றது கையில காசு இருக்காது, வீட்லயே வந்துடுவோம். சரி இருங்க, ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு நான் பேசுறேன். ஏ கன்னடகாரு அம்மாரே தெலுங்கு, ஹே அம்மாரே தெலுங்கு, ஹே தெலுங்கு ஓட்டு, நீ தானா தெலுங்கு பேசுற, உனக்கு தான் தெலுங்கு தெரியும். தெலுங்கு நெய் மாலும் ரே, ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி படா தோடா 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 மாலும் ஹே, கோவா ஹிந்தி மாலும் ஹே, ஹமாரா ஹமாரா தேஸ் ஹே, பாரத் ஹே, பாரத் எம்பி ஹே, பாரத் எம்பி. என்ன சொல்லிருக்கோம், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி, ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி, குண்டூர் சிக்கன், குண்டூர் சிக்கன் எப்படி இருக்கு தெரியல, நண்டூருது நரியூருது குண்டூர். சாப்பிடலாம் நம்ம, வரட்டும் எவ்வளவு நேரம் ஆக போறாங்கன்னு தெரியல. இங்க இருந்து என்ன எவ்வளவு தூரம் ஆயுது, இன்னும் வச்சிருக்காங்க. ஃபுட்டு வந்துருச்சு, இதுதான் குண்டூர் சிக்கன். ஒவ்வொன்றும் தனித்தனியாக உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. நான் குண்டூர் சிக்கன் சொல்லுவேன், அடுத்து ஃப்ரைட் ரைஸ் சொல்லுவேன், அடுத்து பிரியாணி சொல்லும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்படியே காமிக்கும். ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி, செஷ்வான் இல்லாத வெறும் ஃப்ரைட் ரைஸ், குண்டூர் சிக்கன். அதான் சிக்கன்லாம் குண்டு குண்டாக இருக்கு, தெரியுதா? சிக்கன்லாம் குண்டு குண்டாக இருக்கு, நல்லா பெரிய சைஸ் பாய்லர் பொடி ஆச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். குண்டூர் சிக்கனுக்கு பேர் கேத்த மாதிரி சிக்கன் குண்டு குண்டா இருக்கு. பெரிய பச்சை மிளகாவும் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் இருக்கு, ஆறு தள்ளிரும் நினைக்கிறேன். கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சு அது பிரியாணி வேற எப்படி இருக்க போதுன்னு தெரியல. சாப்பிட்டு சொல்றேன், ஆரம்பிக்கலாம்ங்களா? ஆரம்பிச்சிடலாம், ஆரம்பிக்கலாம். என் கை பாருங்க, தட்டு சைஸ பாருங்க, எவ்வளவு பெருசு இருக்குன்னு. இவ்வளவு பெருசு இருக்கு தட்டு, ஆனா நியாயத்துக்குன்னு. சர்வர் சுந்தரம் படம் தான் ரிலீஸ் ஆகல, அதனால சர்வர் சரண் பாருங்க, சர்வர் சரண். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன், நான் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸ்பைசஸ்லாம் நிறைய போட்டுருக்காங்க, கொஞ்சம் காரமா இருந்தா அந்த மசாலா எடுத்து சாப்பிட்டேன். நானும் இப்பதான் அந்த மசாலா எடுத்து சாப்பிட்டேன். காரம் ஹைதராபாடி பிரியாணில அந்த ஒயிட் ரைஸும் மசாலா தனியாக கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுப்பாங்க, ஆனால் இவங்க வந்து மிக்ஸ் பண்ணியே கொடுக்குறாங்க அந்த மசாலாவும் இதுவும். அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், மற்றபடி அப்படியே இது ஹைதராபாடி பிரியாணி தான். யாராவது சாப்பிட்டீங்கன்னா அந்த தனியாக தண்ணி குடிக்கணும், கேமரா பிடிச்சிருக்கேன். வெயிட், நம்ம ஊர்ல கத்திரிக்காய் கொடுப்பாங்கல்ல பிரியாணிக்கு, இங்க அதுக்கு பதில் சிக்கன் குழம்பு மாதிரி ஒண்ணு இருக்கு. இது எப்படி சொல்றது, சிக்கன் ரசம்னு சொல்லலாம். இந்த ரசத்தோட டென்சிட்டி தான் இருக்கு, பட் ஆனா குழம்பு ஃபிளேவர் குண்டூர் சிக்கன் வச்சாச்சு. பிரியாணிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா, குண்டூர் சிக்கன் பார்க்கலாமா? செட்னா சிக்கன் மாதிரி தான் இருக்கு கிரேவி பிரியாணி. அந்த செட்னா சிக்கன் கிரேவி நம்ம நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம்ல, அந்த ஃப்ளேவர் தான் இருக்கு. அந்த குண்டு சிக்கனை பார்ப்போம், பெரிய சைஸ் பாய்லர் கோழி. சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கு, ரொம்ப ஹார்டாக இருக்கு சிக்கன். கிரேவி ஃப்ளேவரு எல்லாமே சூப்பரு, சிக்கன் மட்டும் கொஞ்சம் ஆடாக இருக்குது. இல்லைனா நாங்கள் வந்த நேரம் அப்படி இல்லைன்னு தெரில. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த சைடு வந்தா ரொம்ப காரமாக இருக்கடா. ஏண்டா பச்சை மிளகா இங்கே பாடுறா, எவ்வளோ பச்சை மிளகா பாடுறா, ஃபுல்லாக பச்சை மிளகா தானா, தண்ணியாடுறா. ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து தண்ணி பாட்டில் ஒரு ரெண்டு பாட்டிலாவது போடணும் நினைக்கிறேன். ஆறு பாட்டு ரொம்ப காரம் கேட்குதா உங்களுக்கு?
ஃப்ரைட் ரைஸ் சொல்கிற அளவுக்கு நல்லா சும்மா தான் நம்ம ஒரு நார்மல் ஃப்ரைட் ரைஸ் தான் இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் வித் குண்டூர் சிக்கன் கிரேவி குண்டூர் சிக்கன் கிரேவி ஃப்ளேவர் தான் தெரியுது ஆப்வியஸாக. ஏன் இது ஒயிட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோதான். அவ்வளோடா அதே மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் காரமாக இருக்குது அவ்வளோதான். மற்றபடி வச்சுக்கோங்க நம்ம ஊர் கற்றுக்க இந்த ஊர் சிக்கன் ரசம் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைஸு ஒயிட் ரைஸில் மீன் குழம்பு பசங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு சத்தியமா, அப்படிதான் இருக்கு. ஆங்கிள் பார்த்தா நாங்கள் சாப்பிட்றோம், நீங்க வேடிக்கை பாருங்க. ஹை சிக்கன் ஹவாரியூ, என்னைக்கு கிடைச்சாங்க ஃப்ரெஷ் சிக்கன் தானா நீ இல்லை நெத்தி கிடைச்சாங்க? இல்லை உங்களை சாப்பிட்டு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் ஒரு டவுட்டு கேட்டுக்கிறேன். சிக்கன் அமாரா படா படா சீக்ரெட் ஹே அப்படின்னு அபாரா தேஷ் கன்னடா புருத்தா புருத்தா பருத்தா இல்ல புருத்தா கன்னடால வந்து எல்லாருமே தெரியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு என் பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. புருத்தா பர்த்தா பரட்டா பகுத் அச்சா அச்சா லகுதா ஹே இதுதான் இந்த ஃபேமிலி ஹோட்டல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த சைடு வந்தா சாப்பிடுங்க. யாரும் வந்திருப்பீங்களான்னு தெரியல, வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. இதோட லொகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நானு கண்டிப்பா பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய் சப்ஸ்கிரைப் கரோ கைஸ், டிங் டிங் கரோ. சாப்பிட்டாச்சு கிளம்பியாச்சு, என்னடா போலாமா? இப்போ நம்ம அந்த மெயின் ரோட்ல போலாம். எவ்வளவு போலீஸ் போறாங்க, தெரியுதா இல்லையா உனக்கு? என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா, எதுக்குடா இவ்வளவு போலீஸ்? எங்க பிடிக்க நிக்கிற மாதிரி இருக்குடா. பெங்களூர்ல இருந்து ஹைவே சேர்ற இடத்துல ஒரு போலீஸ் டிராபிக்ல ரைட் சைடுல வந்ததுனால தப்பிச்சேன் நானு. இல்லன்னா நான் வச்சு செஞ்சிருப்பானுங்க. நீங்க டிண்ட கிளிக்க வச்சு அந்த கையில அந்த போலீஸ் சிக்னல் லைட் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல நீட்டா, அதை வச்சு அங்க விண்டோ இறக்கி விட்டா வந்தா இங்கதான் வந்து ஏத்துறேன். அப்படி ஆயிடுச்சு எனக்கு. நம்பர் பிளேட் நம்ம ஊர்ல மாடர்ன்னு சொல்ற நம்பர் பிளேட் எல்லாம் இங்க வந்து மாண்டேட்ரி. எனக்கு ஏதோ வேற ஒரு உலகத்துக்கு வந்த ஃபீலா இருக்கு எனக்கு சத்தியமா. அதோ அதுதான் நந்தி. அப்படியே அங்க பாருங்க எல்லாம், உங்க கண்ணுக்கு தெரியுதா சொல்லுங்க, உங்க கண்ணுக்கு தெரியுதா? நம்ம போறோம் நந்தி. ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டார்டிங். நம்ம மேல போறோம், மேல 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 போத்து மலை ஏற போறோம் சொல்றோம், மேல போறோம் சொல்றோம். எங்க நம்ம போறோம் மலை ஏறதுக்கு? மேப் 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 கூகுள் மேப்பை எல்லாரும் பார்த்து கரெக்டா போங்க, ஷார்ட்டான ரூட்டா காட்டும். கடைசியில எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல தள்ளி விட்டுறோம். வாழ்க்கை எவ்வளோ கேவலமா போகுதுன்னா மட்டத்திலயும் மட்டும் ரொம்ப மட்டமா போகுது. காடா இருக்கு. இங்க வந்தா கேட் இழுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களா. எதுவுமே உருப்படியா நடக்க மாட்டேங்குது. பாருங்களேன் இந்த லாஸ்ட் வீடியோல பாத்துருப்பீங்க, அந்த நைட் ஃபுட் அண்ட் போன வீடியோ பாதிக்கு மேல கேமரா ஆஃப் ஆயிருக்கும். என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐயா? அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சிருவோம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஓ ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும், ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? அப்போ ஏன் திருமண வாழ்க்கை? டாய்
ஆல்ரெடி புக்கிங் பண்ணிட்டு தான் வரணுமா வீக்கெண்ட்ன்றதுனால புக் பண்ணா மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்களா இல்லனா அலோவ் பண்ண மாட்டாங்களா என்னத்தை புக் பண்ண இப்போ டூரிஸ்ட்லாம் வரவங்க எல்லாம் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வருவாங்களா 1.5 hours டிராவல் பண்ணிட்டு வந்ததே வேஸ்டா போச்சு எனக்கு இன்னைக்கு டேவே வேஸ்டா போச்சு இல்லைனா வேற ஏதாவது எடுத்துருக்கலாம் புக்கிங் பண்ணியிருந்தா தான் உள்ள அலோவ் பண்ணுவேன்றாங்க இல்லைனா அலோவ் பண்ண மாட்டாங்களா சன்செட்டை பார்த்துலாம் நினைச்சேன் இவன் மூஞ்ச பார்க்க வேண்டிய நிலம வந்துச்சிருக்கு காண்ட்ராங் விளாக தான்டா இதுவும் ஆமா காண்ட்ராங் இல்ல காண்ட் வர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட் பேட் வெரி பேட் வாவ் இட்ஸ் ரெய்னிங் 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 இன்னும் மழைலாம் பெய்ய ஆரம்பிக்கல தூரல் போட ஆரம்பிக்குது இப்பதான் போயிட்டு இந்த சோகத்தை டீ குடிச்சு தீர்த்துட்டு வரோம் ஆனா சந்தோஷமா இருந்தாலும் சோறு சோகமா இருந்தாலும் சோறு வேற என்ன பண்றது இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கு நடந்திருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படியே நாங்கள் பல்பு வாங்கின மூமெண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அவங்களையும் சொல்லுங்க வேற என்னடா சொல்றது வேற என்ன பண்றது இவ்வளவு தூரம் வந்தது கூட பேசல இங்க வந்துட்டு ஒரு வார்த்தை கூட அவன் பேசல கிழகட ஓகுன்னு சொல்லிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா கீழே போட அவனுக்கு மேல வேலை இல்லைன்னு சொல்லி அமிச்சிட்டான் வெறுப்பா இருக்கு சரி ஓகே பாய் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கனே அமைச்சிருங்க சரண் பை பாய் சரண் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பை பை பரத் அன்பி